हलो फ्रेंड्स वनकम एंड वेलकम टू अवर चैनल इनकी नम्बर एन्ना पाका पोरोना इटली मावल इंस्टेंटा बोंडा एपड़ी सेयलां अप्पडिंगरत पत्ति दां पाका पोरों कुळंदैंगा केट्टांगना उडने वीट्ल इटली मावु इरुंदा पोदुम बोंडा तयार सेंजी कुडुत्तरलां इदु रोम्ब रोम्ब ईसी हेल्ती आनदुम कूड एप्पडी सेयलांनु पाक्कलां वांगा इटली मावल बोंडा सेयरदुक्कु इटली मावु नानु एडुत्तु वच्चिरुक्केन अदिलये पच्चै मिळगा करुवेप्पिलै कोत्तमल्लि तळै पोट्टिरुक्केन काल कप् अळवु कडलै मावुक्कु मट्टुम तेवैयान अळवु उप्पु एना इटली मावुल एर्कने उप्पु पोट्टिरुक्कोम पेरंगायत्तूळ् वेंगायम् कट् पण्णि वच्चिरुक्केन इदु एल्लात्तैयुम् कलंदु नम्म सेय्य वेंडियदाम् इंद मावुल पेरंगायत्तूळ् उप्पैयुम् सेर्त्तुट्टेन् नम्म கடலை மாவையும் அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தேவையான அளவு சேர்த்துக்கணும் அதோடைய வெங்காயம் நம்ம பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதோட கலந்து விட்டு நம்ம போட வேண்டியதான் பாருங்கள் இட்லி மாவோட எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டேன் கடலை மாவு உப்பு பெருங்காயத்தூள் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இப்போ எண்ணெயை காய வச்சுட்டேன் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம இந்த போண்டாவை போடணும் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம சின்ன ஒரு கரண்டியாக எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போண்டா மாதிரி ஊற்ற வேண்டியதான் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இதில் நம்ம இட்லி மாவு தானே சேர்த்துருக்கோம் அரிசி உளுந்து கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் அதோட கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துருக்கோம் அதனால் குழந்தைங்க திடீர்னு கேட்டாங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம இட்லி மாவு இருந்தாலே போதும் இதை சேர்த்து செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் நம்ம வெந்த உடனே இதை எடுத்துடணும் இந்த பொன்னிறமாக இது மாதிரி ஆனவுடனே எடுத்துடலாம் பாருங்கள் நமக்கு சுவையான போண்டா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சத்தம் கேட்குதா உங்களுக்கு சலசலன்னு நீங்களும் இதை உங்கள் குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்